பீப்பிள் வணக்கம் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ தட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இப்படி திஸ் பண்ணாண்டி அது சிந்து இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல டக்கன சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிருங்க இன்னைக்கு வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படினா இட்ஸ் யூனிக் யூனிக் ஃபார் 24 இது யூனிக் ஃபுட்டா யூனிக் ஃபுட் இது யூனிக் ஃபுட்டா ஏ நான் சொல்லவேல யூனிக் தான் சொல்லேன் யூனிக் ஃபுட் ஃபார் 24 hours இந்த யூனிக்கான ஃபுட் வந்து சாப்பிட போறோம் இவ தான் வந்து ஆர்டர் பண்றேன் சொல்லிருக்கா என்ன யூனிக் ஆர்டர் பண்றான்னு பாப்போம் வாங்க என்னதுமா ஒரு மனசாட்சி எல்லாம் பண்றீங்க வீடியோ எடுக்கிறீங்க சமத்த பக்கம் பாத்துக்கிட்டே அதுக்கு நைட்டுக்குள்ளியா ஒண்ணு போதும் கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கு பாத்துக்கோங்க ரொம்ப சூப்பரா பாக்க டிஃபரண்டா சீஸ் நல்லா சமடேஷாக அப்படியா சரி நான் சாப்பிட்டு சொல்றேன் அவ கொஞ்சம் டுபா குட்ஸ் வந்தால அவளுக்கு அவ்வளவு தெரியாது சோ நான் வந்து சாப்பிட்டு சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு இப்போ நான் வந்து சாப்பிட்டு சொல்றேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு இதுக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இங்க வந்து நடுவில் ஒரு சிப்ஸ் வர வச்சிருக்கேன் இது என்ன தெரியுது இந்த இது என்ன லேயரு இங்க பாத்தீங்களா சாப்பிட்டு இது லிப்ஸ்டிக் எல்லாம் பூசி வச்சிருக்கா உள்ள வந்து பன்னீர் இருக்கு பட் வெளியில அது இருக்கிறது வந்து ஏதோ ஒரு பிரெட் மாதிரி இருக்கு பட் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு போட்டிருக்காங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இருக்கு உள்ள வேற ஏதோ காரமா வேற இருக்கு நினைக்கிறேன் சாப்பிடறதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் அமேசான்லேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த டைமில் நீங்கள் வாங்கிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் என்ன அப்படின்னா வந்து வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணிதான் இந்த ட்ரெஸ் இது வந்து ஒரு மாதிரி டார்க் மெரூனோ இல்லாமல் ஒரு மாதிரி பிங்கிஷோ இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் அந்த கலர் பேர் கூட எனக்கு தெரியல பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர் பண்ணால் ஸோ இது வந்து சிந்து வந்து ஆர்டர் பண்ண ஒரு ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ல வந்து எனக்கு வந்து அந்த ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அதோட ஃபிட்டிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கிளாசிக்கான ஒரு லுக்காக இருந்தது ரொம்ப எலிகெண்டாக இருந்தது பட் அட் சேம் டைம் ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஃபெஸ்டிவ் வேர் கிளாத்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரியலி ஒரு மஸ்ட் ட்ரை ஒன்று ஸோ இதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அண்ட் இது இல்லாமல் வந்து சிந்து வந்து ஒரு கோட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான் ஸோ இந்த கோட் வந்து அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு மாதிரி இந்த மாதிரி கோட் வாங்கணும் அப்படின்னு பட் அவங்க காலேஜ்லேயும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு கோட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால சரி லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொல்லி இந்த கோட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான் ஸோ இதுவும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்காக இருக்குது அண்ட் நீங்கள் யாராவது வந்து ஒரு மாதிரி கேஷுவல் வேர் இல்லாமல் ஒரு ஃபார்மல் வேருக்கு வந்து ஒரு கோட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோட் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம்
பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்காக இருந்தது அண்ட் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டிச்சிங்கும் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் ரொம்ப நீட்டான ஒரு ஸ்டிச்சிங் இருந்தது. இந்த சிந்து வந்து ஆர்டர் பண்ண பொருட்கள் அண்ட் இதெல்லாம் வந்து நான் ஒரு பேண்ட் வந்து லைக் ஒரு காம்போ மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு இந்த காம்போவில் ஒரு மூணு பேண்ட் வந்து லைக் நார்மலாக நம்ம வந்து கேஷுவல் வேர்க்கு வந்து வீட்டில் போட்டுக்கிற மாதிரி தான் ஹோம் வேர் பேண்ட்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாமே கூட வந்து நான் கேட்லாக்ல எப்படி இருந்ததோ அந்த இமேஜஸில் சேம் பர்ஃபெக்ட் அதே மாதிரி இருந்தது அண்ட் எனக்கு வந்து ஃபிட்டிங்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வீட்டில் கன்வீனியண்ட்டாக அண்ட் அட் சேம் டைம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை. நாங்கள் வந்து ரீசெண்டாக அமேசான்லேருந்து வாங்கின பொருட்கள். ஸோ நீங்கள் வந்து அமேசான்லேருந்து இந்த பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டூ செக் இட் அவுட். அண்ட் அமேசானில் ஆஸ் யூஷுவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாப் நாட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் இது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஸோ டூ செக் இட் அவுட். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, சைனீஸ் வாக்லேருந்து வாக்லேருந்து ஏதோ நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கா. இந்த டிங்கர் 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 ஏ டிங்கர் 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 வந்து விட்டுடுச்சு. இது என்ன தெரியும், வெஜ் அக்கா நூடு அக்காவா, நான் தான் உங்க அக்கா. இது கேபேஜ் போட்டு வச்சிருக்கான் அக்கா நூடுல்ஸ்ல. அக்கா அக்கா சொக்காவா, இது என்னடி இவ்வளவு பெருசா இருக்கு ஆனியன்லாம். இந்த இது குடுத்துருக்காங்க, இது என்னது இது, அது காரமா இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு. அக்கா அக்கா இருக்கிறப்ப நூடுல்ஸ் நீ எதுக்கு சாப்பிடுற? நான் வீட்டுல பண்ற நூடுல்ஸா அவ்வளவு ஆவரேஜாவா இருக்கு. இல்ல எனக்கு புரியல. சரி சாஸ் இல்லாம சாப்பிடுற, சாஸோட சூப்பரா இருக்கு. சாஸ் இல்லாம சாஸ் இல்லாம ஆவரேஜ் தான். ஆவரேஜா எப்படி இருக்கு டேஸ்ட்? நான் பண்ற நூடுல்ஸ் மாதிரியே இருக்கு. ஏய் நார்மலா சாப்பிடுற உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆவரேஜ் ஐ மீன் வாங்கிக்கலாம், நல்லா இருக்கு. ஓகே அப்ப ட்ரை பண்ணலாம். சரி நான் சாப்பிட்டு சொல்றேன், ஏன்னா கொஞ்சம் டுபா குரு அதை சொல்லுவா. நான் சாப்பிட்டு சொல்றேன். சொல்லுடி நீ சொல்லு. நான் வந்து இப்ப சாப்பிட்டு சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து வித்தவுட் சாஸ். ஓகேவா? ஓகே. நல்லா இருக்கா? நார்மல் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு, கொஞ்சம் நூடுல்ஸ் ஸ்மெல் கூட வருது. இப்போ வந்து இந்த சாஸ் என்னன்னு தெரியல, இது வச்சு சாப்பிட்றேன். சாஸ் அது நல்லா மோமோ மாதிரி இருக்கு. அப்படியா? ஸோ சாஸ் நல்லா வந்து இது பண்ணிட்டேன். சாஸ் அது நல்லா இருக்கு, சாஸோட ரொம்ப சூப்பராக இருக்கு. அது வந்து நார்மலான இந்த கெச்சப் கிடையாது, அந்த சாஸ் அவங்களே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் சில்லி சாஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதுதான் மோமோ சாஸ் மாதிரி இருக்கு, மோமோ சட்னி மாதிரி. எக்ஸாக்டா மோமோ சட்னி கிடையாது, ஏன்னா மோமோ சட்னி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃப்ளேவர். இது வந்து ஒரு மாதிரி காரமாக இருக்கும், நூடுல்ஸ்லேயே ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும், வாங்கிக்கலாம். நூடுல்ஸ் ட்ரை பண்ண, எப்பவுமே நூடுல்ஸ் சாப்பிட்டு உங்களுக்கு போறோம். ஆனா மார்னிங் தான் அது மஸ்ட் ட்ரை. மார்னிங் சூப்பரா இருந்தது. மார்னிங் ஐயோ அந்த டேஸ்ட் என் வாயிலே நின்னுது. ரொம்ப ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. இதுதான் வந்து நல்லா தான் இருக்கு, ரொம்ப வந்து பேட் எல்லாம் கிடையாது. ஒரு மாதிரி நார்மலா நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சிடறோம். ஆக்சுவலி நிறையவும் கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி நிறைய இருக்கு. சாப்பிட்டு நாங்கள் டின்னர்ல பார்க்குறோம். ஓய்யோ என்ன தெரியுது பாரு, கீழே ஃபுல்லா சாக்லேட். ஓய்யோ சாக்லேட் பீஸா, இது வரைக்கும் நான் வாழ்க்கையிலேயே ட்ரை பண்ணதில்லை. என்னடி பண்ணிருக்கேன், சாக்லேட் பீஸா. நீங்க யாராவது சாப்பிட்டுருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாக்லேட் சீஸ் மெல்ட் ஆகுது, சீஸ் அப்படியே மெல்ட் ஆகுது. ஏன்டி பிக்கிற கை வச்சாச்சு எங்க பாருடி. ஆக்சுவலி சி சீஸ் வந்து ஒட்டிட்டு இருக்கு. இவ சாப்பிட்டு சொல்லிட்டோம் எப்படி இருக்குன்னு. பா எவ்வளோ ஃபுல்லா சாக்லேட் உள்ள பா, செமையாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீஸ் அண்ட் சாக்லேட் எப்படி இருக்கு காம்பினேஷன், செமையா இருக்கு நிஜமாவா? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். நீங்க சாப்பிட்டுக்கீங்களான்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ சாப்பிடலாம் வாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சீஸ் வந்து மெல்ட் ஒரு மாதிரி டைட் ஆயிடுச்சு. மைக்ரோவேவ் இருந்தா மேபி கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா போல. பட் நான் சாப்பிட்டு சொல்ற டேஸ்ட் எப்படி இருக்கு. போட்டிருக்காங்க இந்த சில்லி அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்பிரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க.
நல்லா சாக்லேட் சிரப் வந்து ஊத்திருக்காங்க. மேல வந்து சீஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குமா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல சாப்பிடுறேன். நல்லா இருக்கா? இதோட வந்து நம்மளோட யூனிக் ஃபுட் சேலஞ்ச முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நூடுல்ஸ் கிடையாது.